வச்சுக்கலாம், நான் வந்து இந்த தெய்வத்தை நான் கூடவே வச்சுட்டா எனக்கு நல்லா நல்ல மாற்றங்களாக வருமா, இப்போ அதுக்குண்டானதான் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி அம்மாவை வந்து எப்போவுமே அந்த ஃபோட்டோவை பேக்கெட்டில் வச்சுக்கலாம், டிபியில் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ அவங்களுக்கு உண்டான அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிடும், அவங்களுக்கு உண்டான பிராப்தம் அவங்களுக்கு கிடச்சிடும். இல்லை சரஸ்வதி வழிபாடு பண்ணலாம் சரிங்களா, அவங்க நட்சத்திர தன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறது சிறப்பு. இல்லை ஃபோட்டோவை எப்போவுமே நம்ம கூட வச்சுட்டு எப்போவுமே நம்ம பார்க்குறது, டிபி பார்த்துக்கிறது, நம்மளோட ஃபோனில் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு உண்டான பிராப்தம் இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு சிவன் வழிபாடு, சிவன் வழிபாடு நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகைக்கு முருகர் வழிபாடு சுப்பிரமணியர் ஓகேங்களா. அதுக்கடுத்தது ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் யார் பிறந்திருக்காங்க, ஸ்ரீ கிருஷ்ணர், கிருஷ்ணரோட போட்ட ஃபோட்டோவை எப்போவுமே கூட வச்சுக்கணும், கிருஷ்ணரோட வழிபாட வழிபாடு பண்ணலாம். இல்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள், நிறைய கடன் பிரச்சனை, இல்லை உடல்நல தொந்தரவு, இல்லை ஏதாவது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா டெய்லி 108 தடவை ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு எழுதிட்டே வாங்க, உங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இதுதான் 27 நட்சத்திரத்துக்கும் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. சிம்பிளாக நான் ஃபாலோ பண்ணுறதான் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்தது மிருகசீட நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா புற்று மாரியம்மன், மாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய புற்று மாரியம்மன் இல்லாட்டி நாகாத்தம்மன் சொல்லுவாங்களா, நாக தேவதைகள் ஓகேங்களா. அதுக்கடுத்து திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவன் வழிபாடு ஓகே. ஆமாம், அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் நிறைய நெகட்டிவிட்டி நிறைய எண்ணங்கள் வரும் சரிங்களா. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்புமே அவங்க அமைப்பு அந்த மாதிரி. அப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்போது இவங்க என்ன பண்ணிடுவோம், சிவன் வழிபாடு போய் பண்ணிட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதுக்கடுத்தது புனர்பூசம், புனர்பூசத்தில் யார் பிறந்திருக்காங்க, ராமர். அப்போ ஸ்ரீராமர் வழிபாடு, அவங்களோட ஸ்ரீராமரோட ஃபோட்டோவை வச்சுக்கலாம் சரிங்களா, அவரோட ஜாதகத்தை வச்சுக்கலாம். இவங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப எளிமையானதுதான் சொல்கிறேங்க, நீங்கள் எந்த கோயிலுக்கு போக வேண்டாம். ஏன்னா நம்ம உலகமே இயந்திரமாக இருக்குது, இயந்திர உலகமாக இருக்குது. அப்போ இதில் எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்குண்டான குறியீடுகள். இப்போ குறியீடுன்னா என்ன, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குறியீடு, கிருஷ்ணர். கிருஷ்ணர் பிடிச்சிட்டா அவர் ஜெயிக்க வச்சிருவார், அவர் தேரோட்டியாக தான் நிற்கிறாரு. அப்போ அவங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை ஜெயிக்க வச்சிருவார், இல்லை அது ஒரு வழிகாட்டி மாதிரி, வழிகாட்டி மாதிரி கண்டிப்பாக வழி காமிச்சிருவார் ஓகேங்களா. அதுக்கடுத்தது பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சுப்பிரமணியர் வழிபாடு, முருகர் வழிபாடு சரிங்களா. ஆயிலே நட்சத்திரம், ஏன்னா ஆயிலேன்னாலே ராகு, அதனால் நாக தேவதைகள் அவங்கள தான் புற்று மாரியம்மன் இல்லை நாகாத்தம்மன் இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் சரிங்களா. அடுத்தது மகம், மக நட்சத்திரத்துக்கு சூரியன், சூரியன் வழிபாடு பண்ணணும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பெண்களாக இருந்தால் காலையில் எழுந்திருச்ச உடனே குளிக்கணும் கூட தேவையில்லைங்க, முகத்தை மட்டும் கழுவிட்டு போய் அந்த ஈரத்தோடையே போய் சூரியன்கிட்ட என்னென்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் வழிபாடு செய்யணும். ஆண்களாக இருந்தால் குளிச்சுட்டு இடுப்பில் அதாவது நீங்கள் என்ன வேஷ்டியோ இல்லை என்ன கட்டுறீங்களோ கட்டிட்டு அப்படியே போய் நின்று அந்த ஈரம் அப்படியே இருக்கணும், நீங்கள் கேட்குறது அப்படியே கிடைக்கும். அந்த ஈரத்தோடு போய் கும்பிடணும் சூரியனை, அவங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. அதுக்கடுத்தது பூர நட்சத்திரம், பூர நட்சத்திரத்துக்கும் சூரியன் தான், சூரியன் வழிபாடு, சூரியனோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். சூரியன் குதிரையில் வருவார்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கி வைக்கலாம், அவங்க வீட்டில் தெரியற மாதிரி மாட்டிக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்துக்கு ஐயப்பன் வழிபாடு இல்லை தன்வந்திரி. பொதுவாகவே வந்து பொதுவாக நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருக்குதுங்க, நிறைய ரொம்ப இதாக இருக்குதுங்க அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா தர்மசாஸ்தா, ஐயப்பனுக்கு என்ன பேருங்க தர்மசாஸ்தா. ஆண்களாக இருந்தால் மாலை போட்டுட்டு நீங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களோட பிரச்சனைகளை படிப்படியாக குறையும். ஏதோ ஒரு விரத முறையை எடுத்துக்கோங்க, அது எதுவாக வேணால் இருக்கலாம்,
சங்கடகர சதுர்த்தி இல்லாட்டி ஐயப்பன் பிரதோஷம் எந்த முறையாக எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா, பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவீங்க, சரியாகும் சரியாகும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு ராஜராஜேஸ்வரி இல்லை மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சரிங்களா. அதுக்கு அடுத்தது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபட்டுட்டு வந்தாலே இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் சரிங்களா. அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான இவங்க வந்து ஏதாவது தான தர்மங்கள் பண்ணலாம், இவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கடுத்து சுவாதி. சுவாதி நட்சத்திரத்துக்கு அனுமான் வழிபாடு. அனுமான் வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு முருகன் வழிபாடு, சுப்பிரமணியர் சரிங்களா. அதுக்கடுத்தது கேட்டை. விசாக நட்சத்திரத்துக்கு முருகர் வழிபாடு, அனுஷ நட்சத்திரத்துக்கு சிவன் வழிபாடு. சிவனை போய் கும்பிடுறது, அனுஷ நட்சத்திர தன்னைக்கு போய் கும்பிடணும், அது விசேஷம். இல்லை அந்த ஒரு ஃபோட்டோ வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஆமாம் ஓகேங்களா. அதுக்கடுத்தது கேட்டை. கேட்டை நட்சத்திரத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா அனுமர் வழிபாடு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து தைரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். அனுமருக்கு நீங்கள் வந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யலாம், இல்லை வெண்ணெய் காப்பு சாத்தலாம் சரிங்களா. அதை வந்து எப்போ பண்ணணும், கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு போய் பண்ணணும், பண்ணினீங்கன்னா சிறப்பு. அதுக்கடுத்தது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு பண்ணணும். விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே மூல நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ, இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறார், ரெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களோட வருமானத்தை கேது சுருக்குவார் சரிங்களா. அப்புறம் வந்து இதே வந்து பத்தாம் இடத்துல இருக்கிற தொழில சுருக்குவார் சரிங்களா. அப்போ எந்த இடத்துல இருந்து அந்த கேது இருக்குதோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோயிலுக்கு ஒரு விநாயகர் கோயிலுக்கு அந்த நட்சத்திர நாளில் போகணும். கேது நின்ற நட்சத்திரம் அந்த நாள், அது அந்த நட்சத்திர நாளில் போய் அங்கே போய் என்ன பண்ணணும், ஒரு தேங்காயை வாங்கி குடுமி எடுத்துகிட்டு தலையை சுற்றி கிளாக் வைஸில் மூணு தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் மூணு தடவை தலையை சுற்றி உடச்சிட்டு வரணும். அப்போது இவங்களுக்கு அந்த குடும்பத்தில் வர பிரச்சனை, வருமானத்தில் வர பிரச்சனைகள்லாம் செதறதேங்காம செதறி போயிருப்பேன், என்ன திருஷ்டியாக இருந்தாலும் போயிடும் சரிங்களா. இதை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு ராஜராஜேஸ்வரி அவங்கள கும்பிடணும் சரிங்களா. அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கும் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் வழிபாடு. சூரியன் வழிபாடு பண்ணுங்கள். சூரியனோட ஃபோட்டோ வாங்கி நீங்கள் வைக்கலாம், டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், இல்லை அதோட ஸ்லோகம் சொல்லலாம், ஆதித்ய கிருதயம் ஸ்லோகம் சொல்லலாம் சரிங்களா. அதுக்கடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். திருவோண நட்சத்திரம் தன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் தன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச கல்விக்குண்டான ஒரு தான தர்மங்கள் பண்ணால் அவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் ஓகே சரிங்களா. அதுக்கடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு கணபதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரிங்களா. உங்களுக்கு வர குறைகள் எல்லாமே நிறைய மாறிடும், நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்து சதய நட்சத்திரம். சதயனாலே ராகுதான், நாக தேவதைகள். இப்போ வந்து சதய நட்சத்திரக்காரங்க ஆயுள நட்சத்திரக்காரங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் புற்று மண் இருக்கோ போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, பணம் வைக்கிற இடத்துல வைங்க. உங்களுக்கு என்னென்ன பிளாக் இருக்கோ, அது என்னென்ன தடைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இது செஞ்சு பாருங்க, 100% வேலை செய்யும் சரிங்களா. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வராகமூர்த்தியை வழிபாடு பண்ணணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிவன் வழிபாடு சரிங்களா. சிவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு நல்லெண்ணெயை அங்கே கொடுத்துட்டு சரிங்களா, தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது ரேவதி நட்சத்திரம். மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு. ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செல்வ வளம் ஒரு வருமானம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா.
இதை 27 நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள், இவங்களை எளிமையாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். எளிமையாக பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும், சரிங்களா?